அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து விதமான முக்கிய செய்திகளை எழுத்து வடிவமாகவும் வீடியோவாகவும் ஆடியோவாகவும் அளிக்கிறது. வணக்கம் நேயர்களே, ஒவ்வொரு நாளும் ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில வந்து பல்வேறு விஷயங்களை நீங்க தெரிஞ்சிட்டு இருக்கீங்க. அந்த வகையில இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ராஜயோகம் டாக்டர் கே ராம் சாரை வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் சார். வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவல் நிகழ்ச்சியில் வந்து என்ன கேட்க போறோம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, மகாலய பட்சம் அப்படின்னு வந்து சொல்றாங்கல்ல சார், அப்படின்னா என்ன அப்படின்றது நிறைய பேருக்கு தெரியாது. அப்படின்னா என்னன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். பொதுவாகவே மகாலய பட்சம் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயமாக, முக்கியமான விதியாகவே இருந்துட்டு இருக்குது. நம்ம இருந்தாலும் மறைந்தாலும் செய்ய வேண்டிய கடமைகளை நிறைவாக செய்யக்கூடிய ஒரு திதிகளில் இந்த மகாலய பட்சம் அப்படிங்கிறது முக்கிய அம்சமாக, ஒரு மனுஷாளுக்கு வந்து முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு அம்சமாகத்தான் இருந்துகிட்டு இருக்குது. அந்த வகையில் மகாலய பட்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது பௌர்ணமிக்கு அடுத்து ஒரு 14 திதி வரும் இல்லையா, அதாவது திதி அப்படிங்கிறது மொத்தம் வந்து 15 திதிகள் இருந்துகிட்டு இருந்தால் கூட, இந்த பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய அந்த 14 திதிகள்லேயும் வந்து நம்ம இந்த முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய விஷயங்களை, அதாவது திதியாக இருக்கலாம் அல்லது தர்ப்பணமாக இருந்துகிட்டு இருக்கலாம், அந்த மாதிரியான விஷயங்களை வந்து முக்கியமான அமாவாசை அல்லது மாதம் மாதம் வரக்கூடிய அமாவாசை அல்லது ஆடி அமாவாசை அல்லது தை அமாவாசை போன்ற சிறப்பான ஒரு திதிகளில் வந்து முன்னோர்களுக்கு திதி கொடுக்கக்கூடிய, தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய, படையல் வைக்கக்கூடிய ஒரு சூழலை நம்ம காலங்காலமாக கடைப்பிடிச்சு வந்துகிட்டு இருக்கிறோம். அந்த மாதிரி இருக்கும் பொழுது மற்ற மாதங்களில் அமாவாசை அன்னைக்கு முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறோம் அல்லது திதி கொடுக்குறோம் அல்லது படையல் வைக்கிறோம் அப்படிங்கிறத விட, அதாவது மகாலய பட்சம் அப்படிங்கிற திதிகளில், இந்த மகாலய பட்சம் அப்படிங்கிறது பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய புரட்டாசி மாதத்தில் பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய அந்த 14 திதிகளும் அதாவது மகாலய பட்சமாக நமக்கு சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. ஏன் இந்த 14 திதிகள் வந்து மகாலய பட்சமாக சாஸ்திரத்தில் முக்கிய அம்சமாக கொடுக்கப்பட்டிருக்குன்னு கேட்டிங்கன்னா, பொதுவாகவே திதி வந்து மாதம் மாதம் 15 திதி, அதாவது 14 திதிகள் தேய்பிறையாக மீதி 15 திதி வளர்பிறையில் வந்துகிட்டு இருக்கோம். அப்படி இருந்துகிட்டு இருக்கக்கூடிய அதே 14 திதியில் அதே திதிகள் ஏன் மகாலய பட்சம் அப்படிங்கிற சிறப்புக்கு வருது அப்படின்னா, புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய புரட்டாசி மாதம் பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய அந்த 14 திதிகளும் மகாலய பட்சம் அப்படிங்கிற சிறப்புக்கு ஏன் உட்படுத்தப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த புரட்டாசி மாதத்தில் தான் நமது முன்னோர்கள் பூமியில் நம்ம கூட இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒரு ஆன்மீக சம்மந்தப்பட்ட விஷயங்களில் வந்து ஆத்மா சம்மந்தப்பட்ட சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. அதாவது உங்களுடைய மனசில் வந்து மறைந்தாலும் உங்களுடைய மனசில் நிறைந்திருக்கக்கூடிய அந்த முன்னோர்கள் விண் உலகில் இருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த மாதிரியான தாத்பரியத்தை தாண்டி இந்த மண் உலகில், அதாவது பூ உலகில் உங்கள் கூட உங்களுடைய வீட்டிலேயே வந்து குடியிருக்கக்கூடிய அவங்களுடைய ஆன்மா வந்து உங்களை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு அற்புதம் இந்த மகாலய பட்சத்தில் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயமா வந்துட்டு இருக்குது. இந்த பிரபஞ்சத்தில் எந்த மூலையில் எந்த முடுக்கில் எந்த இடத்துல இருந்தால் கூட உங்களோடு, அதாவது உங்களுடைய முன்னோர்களுடைய அந்த ஆன்மா உங்களோடு பயணிக்கக்கூடிய ஒரு முக்கியமான அம்சம் இந்த மகாலய பட்சத்தில் இருந்துகிட்டு இருக்குது. அதனால தான் அந்த முன்னோர்கள், உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் கூடையே பயணிக்கக்கூடிய அந்த அற்புதமான காலத்தை தான் மகாலய பட்சம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஆன்மா சாஸ்திரத்தில் அடிப்படையாக கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ மகாலயம் பட்சம் அப்படின்னா என்ன அப்படின்றத சொல்லிட்டீங்க சார், அந்த நாள் இன்னைக்கு என்னெல்லாம் வந்து செய்ய வேணும் அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க சார். இல்லை, மகாலய பட்சம் அப்படிங்கிறது மொத்தம் 15 நாள் வருது அமாவாசையோடு சேர்ந்து. பௌர்ணமிக்கு அடுத்த நாளிலிருந்து அடுத்து வரக்கூடிய 15 திதிகள் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசையோடு சேர்ந்து அந்த 15 நாளுமே மகாலய பட்சமாக சாஸ்திரத்தில் கொடுக்கப்பட்டிருக்குது. மகாலய பட்சம் என்று சொல்லக்கூடிய அந்த 15 நாட்களுமே, அதாவது அமாவாசைக்கு முன்னாடி அந்த 14 நாட்களுமே, பௌர்ணமிக்கு அடுத்து அமாவாசைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 14 நாட்களுமே முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து வச்சுக்க சொல்லி சாஸ்திரம் சொல்லிக்குது. தர்ப்பணம் அப்படிங்கிறது ஒரு நாள் கொடுக்கலாம், ஆனால் மகாலய பட்சத்தில் வந்து அந்த 14 நாட்களும் 14 திதிகளிலும் மகாலய பட்சம் என்று சொல்லக்கூடிய அந்த சிறப்பான காலங்களில், சிறப்பான நாட்களில் பெரியவர்களுக்கு ஒரு சில கடமைகளை செய்ய சொல்லி சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. நம்ம இந்த உலகத்தில் எவ்வளவு தான் முயற்சி பண்ணினாலும், எவ்வளவு தான் முன்னேற்றம் வேணும்னு ஆசைப்பட்டாலும், எவ்வளவு தான் திறமை இருந்தாலும், எவ்வளவு தான் கல்வி அறிவு இருந்தாலும், எவ்வளவு தான் கடவுளுடைய அனுகிரகம் இருந்தாலும், உங்களுடைய முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் இந்த உலகத்தில் வந்து முன்னேற்றம் அப்படிங்கிற அந்த படியை தொட்டு ரசிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விதியை நமக்கு சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. அந்த வகையில் உங்களுடைய முன்னோர்களுக்கு ஏதாவது ஒரு நாள், வருஷத்தில் ஒரு நாள் அல்லது மாதத்தில் அமாவாசை அன்னைக்கு வந்து திதி கொடுக்குறோம், தர்ப்பணம் கொடுக்குறோம் அப்படிங்கிறத விட, இந்த 14 நாட்களுமே வந்து பெரியவர்களுக்கு படையல் போடக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தி
வறியவராக இருந்தாலும் சரி, எளியவராக இருந்தாலும் சரி, வலியவராக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் இந்த மகாலய பட்ச நாட்களில் இந்த 14 நாட்களுமே உங்களுடைய முன்னோருடைய படத்தை எடுத்து தொடச்சி வச்சு தெற்கு முகமாக பார்த்து அல்லது மேற்கு முகமாக வச்சு அந்த பெரியவங்க படத்துக்கு முன்னாடி ஒரு வெள்ளை துணியை விரித்து வச்சு அது மேலே தளவாள இலையை வச்சு அந்த தளவாள இலையில் வந்து அந்த பெரியவர்களுக்கு பிடித்த உணவு அல்லது பொதுவாகவே ஒரு சாப்பாடு, சாம்பார், ரசம், பொரியல், அப்பளம், வடை, பாயாசம் அப்படிங்கிற அறுசுப உணவை வந்து படையலை போடணும். எப்போ இந்த 14 நாட்களுமே வந்து சுட சுட வந்து தளவாள இலையில் வந்து பரிமாறுறது. அதே மாதிரி பெரியவர்களுக்கு அந்த முன்னோர்களுக்கு வந்து தளவாள இலையில் உணவு பரிமாறி படையல் போடக்கூடிய அது வரைக்கும் நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது. நாம் சுத்த பத்தமாக இருந்து பெரியவங்க படத்துக்கு வந்து வந்து நம்ம மேற்கு முகமாகவோ தெற்கு முகமாகவோ வச்சு அந்த பெரியவங்க படத்துக்கு முன்னாடி வெள்ளை துணியை விரித்து வெள்ளை வேஷ்டியாக இருக்கலாம், வெள்ளை துண்டு என்று சொல்லக்கூடிய அதாவது வெள்ளை டவலை இருந்துகிட்ருக்கலாம், இந்த மாதிரி துணிகளை விரித்து அது மேலே தளவாள இலை நுனி இலை என்று சொல்லக்கூடிய தளவாள இலையை விரித்து வச்சு அதில் வந்து இந்த மாதிரி சாப்பாடு, சாம்பார், ரசம், பொரியல் சம்மந்தப்பட்ட அப்பளம், பாயாசம், வடை சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து ஒரு பரிமாறி அது வந்து படையலாக பெரியவர்களுக்கு கொடுக்கலாம். இது மட்டுமல்லாது இந்த மாதிரி பெரியவங்களுக்கு கொடுத்துட்டு மாடியில் வந்து காகத்துக்கு அதே இலையிலேருந்து கொஞ்சமாக ஒரு சாதம் எடுத்து கொண்டு போய் காகத்துக்கும் வச்சுட்டு அதற்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த பெரியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த படையல் வந்து எந்த விதமான குறை இல்லாமல் உங்களுக்கு நிறைவே தரணும் அப்படின்னா அந்த அன்னைக்கு யாராவது ஒருவருக்காவது நீங்கள் சாப்பாடு தரணும். என்ன சாப்பாடு? பெரியவங்களுக்கு உங்களுடைய முன்னோர்களுக்கு எந்த சாப்பாடு படையலாக படைச்சிங்களோ அந்த படையல் இருக்கக்கூடிய அதே மாதிரி சாதத்தை வந்து அதே மாதிரி சாப்பாடு சாம்பார் வந்து வயிறார ஒருவருக்கு வந்து சாப்பாடாக கொடுக்கணும், மதிய உணவாக கொடுக்கணும். இந்த மாதிரியான படைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை எந்த நேரத்தில் செய்யலாம், அதாவது மகாலய பட்சம் அப்படிங்கிற 14 நாட்கள் இருந்தால் கூட 14 நாட்களுமே இந்த மாதிரி சுத்தபத்தமாக முன்னோர்களுக்கு படையல் போடக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நம்ம விருப்பமாக எடுத்துக்கிட்டால் கூட அந்த நாளில் வந்து எந்த நாளில் ஒரு நாள் அப்படிங்கிற வந்து ஒரு 24 மணி நேரம் வந்துட்டுருக்கு இல்லையா, இது காலை நேரத்தில் செய்யுமா மாலை நேரத்தில் செய்யணுமாங்கிற ஒரு குழப்பம் வந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே இந்த மாதிரி முன்னோர்களுக்கு படையல் போடக்கூடிய நேரம் வந்து பார்த்திங்கன்னா காலையில் சூரிய உதயம் ஆனதுக்கப்புறம், சூரிய உதயத்துக்கு முன்னாடி செய்யக்கூடாது, சூரிய உதயம் ஆனதுக்கப்புறம் சுமாராக ஒரு 7 மணிக்கு மேலே, மதியம் வந்து 12:30 அல்லது 1 மணிக்குள்ளே சரியாக சொல்லும் அப்படின்னா உச்சி பொழுது சமயத்தில் வந்து இந்த படையல் போடுறது நல்லது. காலையில் 7 மணியிலிருந்து மதியம் 12 அல்லது 12:30 மணிக்குள்ளே அதிகபட்சம் 1 மணிக்குள்ளே உச்சி பொழுது என்று சொல்லக்கூடிய அந்த காலத்துக்குள்ளே இந்த பெரியவர்களுக்கு படையல் போடுறது. அதே மாதிரி யாராவது இந்த பெரியவங்களுக்கு படையல் போட்டதுக்கப்புறம் 1 மணிக்கு மேலானாலும் பரவாயில்ல, அதிகபட்சம் 3 மணிக்குள்ளே யாராவது ஒருவருக்கு இந்த மாதிரி தானம் பண்ணுவது. பெரியவர்களுக்கு முன்னோர்களுக்கு எந்த மாதிரியான உணவு படையல் போட்டீங்களோ அதே மாதிரியான உணவு வந்து ஒருவருக்கு வந்து அது அன்னதானம் மாதிரி வந்து வயிறார சாப்பாடு போடணும். வெறுமனே சாப்பாடு மட்டும் போட்டோம் அப்படிங்கிறத விட போகும்போது அவர் கையில் தட்சணை என்று சொல்லக்கூடிய, தர்மம் என்று சொல்லக்கூடிய, உங்களுடைய கர்ம வினைகளிலிருந்து காத்தருளக்கூடிய ஒரு சிறு காணிக்கை, அதாவது ஒரு 51 ரூபா கொடுக்கலாம், 101 ரூபா கொடுக்கலாம் அல்லது 501 ரூபா கொடுக்கலாம், உங்களுடைய வசதி வாய்ப்புகளை பொறுத்து ஏதாவது ஒரு காசு அவருக்கு வந்து தானமாக கொடுத்து வயிறார சாப்பாடும் போட்டு, வயிறார போடக்கூடிய சாப்பாடு வந்து எக்காந்த கொண்டு தட்டில் போடக்கூடாது, பிளாஸ்டிக் தட்டிலையும் போடக்கூடாது, பேப்பர் தட்டிலையும் போடக்கூடாது, குறிப்பாக அதாவது அதே தளவாள இலை என்று சொல்லக்கூடிய நுனி வாழை இலையில் அவருக்கு சாப்பாடு பரிமாறி வயிறார சாப்பிட வச்சு அதற்கப்புறம் அவருக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி தட்சணை கொடுத்து அனுப்பிச்சிங்க அப்படின்னா. எப்போ இது ஒவ்வொரு நாளுமே இந்த 14 நாட்களுமே இந்த மாதிரி மகாலய பட்சம் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய மகத்துவம் நிறைந்த இந்த 14 நாட்களுமே இந்த மாதிரி செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய குடும்பத்தில் எந்த மாதிரியான கெடுதல் இருந்தாலும் அந்த கெடுதல்களிலிருந்து நிவர்த்தி கிடைக்குதோ இல்லையோ, ஆனால் நிவர்த்தி கிடைப்பதற்குண்டான மிகப்பெரிய பாக்கியத்தை ஆசீர்வாதமாக உங்களுடைய முன்னோர்கள் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறது மட்டுமல்ல, அந்த முன்னோர்கள் உங்களுடைய கூடவே எந்த வீட்டில் குடியிருந்துட்டு இருக்கிறீங்களோ, சொந்த வீடாக இருந்தாலும் வாடகை வீடாக இருந்தாலும் எந்த வீட்டில் குடியிருந்தாலும் உங்களோடவே அந்த பெரியவங்களுடைய கூடு குடியிருக்குது இந்த 15 நாட்களும். அதாவது மகாலய பட்சத்தில் உங்கள் கூடவே உங்கள் முன்னோர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை ஐதீகமாக சொல்லியிருக்கிறதுனால அந்த ஆத்மா சாஸ்திரப்படி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து யாராக இருந்தாலும் சிறு நேரம் ஒதுக்கி இந்த 14 நாட்களுமே இந்த மாதிரியான ஒரு படையல் கொடுக்கறது, ஒருவருக்கு வயிறார உணவு கொடுக்கறது, முடிஞ்ச அளவுக்கு தட்சணை அப்படிங்கிற பேரில், காணிக்கை அப்படிங்கிற பேரில் சிறு தர்மம் செய்கிறது, இந்த விதிகளை பின்பற்றிங்க அப்படின்னா நான் நம்ம நிகழ்ச்சியில் அடிக்கடி சொல்லுவோம் இல்லையா,
ஒரு சில திதிகள் தலை விதியையே மாற்றியமைக்கக்கூடிய வல்லமையோடு வரையறுக்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம நிறைய முறை சொல்லியிருக்கிறோம் நம்ம நிகழ்ச்சியில். அந்த மாதிரி இந்த மகாலயபட்ச திதிகள் மிகப்பெரிய, அதாவது ஒரு மகத்துவத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய அனுகிரகமாக அமையும் அப்படிங்கிறதுல எல்லளவும் சந்தேகம் இருக்காது. மகாலயம் பட்சம்னா என்ன அப்படின்றத சொன்னீங்க, அன்னைக்கு என்னெல்லாம் நம்ம செய்யணும் அப்படின்றதும் ரொம்ப தெளிவாக சொன்னீங்க, பட் அது எப்போ வருது இந்த வருஷத்துல அப்படின்றத கொஞ்சம் சொல்லுங்க சார். இந்த மகாலய பட்சம் என்று சொல்லக்கூடிய மகத்துவம் நிறைந்த அந்த அமைப்பு வந்து இந்த 2022 செப்டம்பர் மாதம் 11 ஞாயிற்றுக்கிழமை, அதாவது 11/9/2022 ஞாயிற்றுக்கிழமை இந்த மகத்துவம் நிறைந்த மகாலய பட்சம் ஆரம்பமாகுது. நன்றி சார். என்ன நேயர்களே, இன்றைய ஆன்மீக தகவல் நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் நம்புறோம். நன்றி, வணக்கம்.